பார்க்க போகிற அடுத்த ரெண்டு மூணு கண்டங்களெல்லாம் வேதத்தினுடைய சீர்மையை அவ்வளவு நன்னா சொல்லும். உலகம் முழுக்க நன்னா இருக்கணும் முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒத்தொத்தனும் மனசால் நினைக்க வேண்டாமா? நன்னா மழை பெய்யணும், நாடு சுபிக்ஷமாக இருக்கணும், விலங்குகள்லாம் நன்னா இருக்கணும், நான் நன்னா இருக்கிறதுக்காக யாரும் கட்டுப்படக்கூடாது, எல்லாரும் நன்னா இருக்கணும், நானும் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும்னு கேட்டுண்டாலே அதுக்குள்ளே நானும் அடக்கம் தானே. அப்போ நம்மளும் நன்னாத்தானே இருக்க போகிறோம். அதை இந்த சாமத்தை வச்சே திருஷ்டி விதி சொல்கிறது. லோகேஷு பஞ்சவிதகும் சாமோபாசீத பிருத்திவி ஹிங்காரா. இந்த இப்போ அஞ்சு பார்த்தோமோ இல்லையோ, ஹிங்காரம் அதாவது நம்ம பிரார்த்தனா ரூபமான வாசகம் சப்தம், ஹிங்காரம் ஓங்காரம் பிரஸ்தாவம் பிரதிஹாரம் நிதனம், இந்த அஞ்சையும் லோகத்தில் வச்சு பார்க்க சொல்கிறது. இதில் பிருத்திவி பூமி அதை தான் ஹிங்காரம்னு வச்சுக்கோ, பிரஸ்தாவம் அக்னின்னு நினைத்துக்கொள், உத்கீதம் அந்தரீக்ஷம்னு வைத்துக்கொள், பிரதிகாரம் ஆதித்யன்னு வைத்துக்கொள், தௌஹு நிதனம்னு வைத்துக்கொள், ஆகாய மண்டலத்தை தான் நிதனமாக, இப்படி ஐந்தாகவும் லோகத்தையே சிந்திப்பாய். அதே போல திரும்ப அவரோகணத்தில் சொல்லுது, கீழேந்து இப்படி மேல் லோகம் வரைக்கும் நினைச்சுக்கோ, மேலிருந்து கீழ்லோகம் வரைக்கும் நினைத்துக்கொள், மேலும் கீழும் உள்ள லோகங்கள் எல்லாம் பஞ்ச சாமங்களுக்குள்ளேயே நிற்கின்றனான்னு தெரிஞ்சுக்கோ. கல்பந்தே ஹாஸ்மை லோகாக ஊத்வாச்சாவிருத்தாச்ச ஏததேவம் வித்வான் லோகேஷு பஞ்சவிதகும் சாமோபாஸ்தே. இப்படி ஐந்து விதமான சாமத்தை யார் உபாசிக்கிறானோ அவனுக்கு இந்தந்த எல்லா லோகங்களும் நன்மை செய்யுமா? இப்போ ஆதித்யன் நம்ம பேரில் விருப்பத்தோடு இவருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா என்னாகும்? சந்திரன் நம்மக்கிட்ட விசேஷமாக பார்த்து அவர்லாம் எங்கே இருக்காருனே தெரியாது சுவாமி, அவர் அப்படிலாம் திரும்பி பார்ப்பறா பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், சந்திரன் பார்த்து இவர் நம்மளை உபாசிச்சிருக்கார், நமக்கு ரொம்ப பிரியமானவர், சாஸ்திர முறைப்படி உபாசிச்சிருக்கார், இவருக்கு நல்லது பண்ணணும் நினைத்தாலோ, ஆதித்யன் நினைத்தாலோ, பிருத்திவி நினைத்தாலோ, அப்போ எத்தனை நல்லது வந்து அடையும்? இதை போலலாம் நம்ம இப்போ யோசித்து கூட பார்க்குறது இல்லை. இப்போ ஆதித்யன்லாம் நமக்கு நல்லது நினைப்பறா, பிருத்திவி நல்லது நினைக்குமா? நினைக்கணும், வாழறது இங்கே தான், ஆதித்யனால தான் வாழணும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமிச்சேது உதாசனாது சங்கராது ஞானமன்விச்சேது மோட்சமிச்சே ஜனார்தனாது. இது சாஸ்திர வாக்கியமே இருக்கு. ஆரோக்கியத்துக்கு பாஸ்கரனை கேளு, நல்ல செல்வம் வேணும்னா அக்னியை கேளு, ஞானம் வேணும்னா ருத்ரனை கேளு, மோட்சம் வேணும்னா ஜனார்தனனை கேளு, எதது வேணும்னா ஆறார கேட்க வேணும்னு சொல்லுகிறது. அப்போ அவர்களிடத்தில் அதை பிரார்த்தித்து வாங்கிக்கணுமோ இல்லையோ? இது தெரிந்தவன் இப்படி உபாசிக்கிறான், அவனுக்கு எல்லா விதமான போகமும் கிடைக்கிறது, அந்தந்த லோகத்தில் இவன் நிலை பெறுகிறான். ஆதித்யனை உபாசித்தா ஆதித்ய லோகம், சந்திரனை உபாசித்தா சந்திரலோகம், அந்தரிக்ஷத்தை உபாசித்தா நடுலோகம் பித்ருலோகத்துக்கு போகிறான், திமண்டலத்தில் உபாசித்தோம்னா சொர்க்கலோகத்துக்கே போகிறான். இப்படி அததை உபாசித்தவன் அந்தந்த லோகத்தை அடையிறார். அடுத்தது மழையன்னு உபாசிக்கணும். இப்போ லோகம்னு அஞ்சா உபாசிக்க சொல்லி தெரியோ, இப்போ மழையனுடைய அஞ்சு வெவ்வேறு நிலைகள் சொல்கிறது. அதில் ஹிங்காரமாக இதை நினச்சிக்கோ, அதுபோல் ஓங்காரமாக இதை நினச்சிக்கோ, பிரஸ்தாவமாக நினச்சிக்கோ, மேலே பிரதிகாரமாக நினைத்துக்கோன்னு சொல்ல போகிறது. விருஷ்டவ் பஞ்சவிதகம் சாமோபாசீதம், ஐந்து சாமங்களையும் விருஷ்டி மழையாக எடுத்துக்கோ. புரோவாதோ ஹிங்காரா, மழை வருவதற்கு முன்னால் ஒரு கிழக்கு காற்று அடிக்கிறது இல்லையோ, அதுதான் புரோவாச்சோ ஹிங்காரா ஹிங்காரம்னு வச்சுக்கோ. மேகோஜாயத்தே ச பிரஸ்தாவா, அடுத்து பிரஸ்தாவங்கிறது மேகம் திரளும் ஒல்லியும், மின்னுமா மழை தவழும் மேகவண்ணான்னு மேகம் திரளும், அது திரளச்சே பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இனிமேல் தான் கொட்ட போகிறது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காற்று வீசுறது, அந்த காற்று மேகத்தை திரட்டி கூட்டின்னு வருது, இதெல்லாம் பார்த்தாலே பகவானை பார்க்குறாப்புலே இருக்கும். என்ன அவர் மேகவண்ணனாகவே எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ. அப்போ பார்த்து மேகோ ஜாயத்தே ச பிரஸ்தாவா வருஷதி ச உத்கீதா, அது நன்னா பெய்யறது உத்கீதம். அப்போ நாமெல்லாம் மழை பெஞ்சுருத்தே மழை பெஞ்சுருத்தே நேற்றுக்கெல்லாம் ஒரே தடங்களாக இருந்தது, என்ன பண்ணுறதுக்கு தான் அவர் சொல்லவே சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்ம பெஞ்சுருத்தே பெஞ்சுருத்தேன்றோமா? சாமம்னு சொல்லி ஐந்து சாமங்களாக நினைத்தாலே மழை வருவதற்காக காற்று, வருவதற்கு மேகம் திரடுறது, மழை கொட்டுறது வருஷத்தி ச உத்கீதா, வருஷம் கொட்டுறது தான் உத்கீதம். வித்யோத்ததே ஸ்தனயதி ச பிரதீகாரா, நடுவில் மின்னல் பளிச்சு பளிச்சுன்னு வெட்டுறது இல்லையோ, அதுதான் பிரதிகாரம்னு வச்சுக்கோ.